ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம அந்த 5 தக் லைஃப் இன்சிடென்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டூ தௌசண்ட் செவனில் ஃப்ளோரிடாவை சேர்ந்த மைக்கிளுங்கிற ஒருத்தர் காலையில் எந்திரிச்ச உடனே தலை வலிக்குதுன்னு டீ டேப்லெட்ஸ் போன்றவை ட்ரை பண்ணியிருக்காரு. எதுவுமே அவருக்கு வேலைக்காகலை. ஸோ அவங்க ஒய்ஃப் ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிருக்காங்க. டாக்டர்ஸ் எல்லாம் அவரை ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க. அவரை ஸ்கேன் பண்ணி ரிசல்ட் வரப்போ தான் எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மண்டையில் காதோரத்தில் ஒரு புல்லட் இருக்குது. எப்படின்னு போலீஸ் விசாரிக்கிறப்போ தான் தெரியுது, நைட்டு தூங்குறப்ப அவரை கொல்றதுக்கு அவங்க ஒய்ஃபு சுட்டிருக்காங்கன்னு. நம்ம மெஸ்ஸியை பற்றி தான் பார்க்க போகிறோம். மெஸ்ஸிக்கு உலகம் முழுக்க ஃபேன்ஸ் இருக்காங்க. இருக்கிறப்ப அவங்க சொந்த நாடான அர்ஜென்டினாவில் கேட்கவா வேணும். 2014 முன்னாடி வரைக்கும் குடும்பத்தில் ரெண்டு குழந்தை இருந்துச்சுன்னா ஒரு குழந்தைக்கு கண்டிப்பாக மெஸ்ஸின்னு பேர் வச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஏன் மெஸ்ஸின்னு பேர் வச்சுட்டே போயிட்டு இருந்தா, அவங்க நாட்டில் 20 வருஷத்துக்கு அப்புறம் முக்கால்வாசி பேர் மெஸ்ஸின் தான் பேரோடு இருப்பாங்க. ஸோ இதை பார்த்த கவர்மெண்ட் நாட்டில் மெஸ்ஸிங்கிற பேரையே பேன் பண்ணிட்டாங்க. March 2021 ஃபுட்பால் வேர்ல்டு கப் மேட்ச், சைபீரியன் விசஸ் போர்ச்சுகீஸ். ரொனால்டோ அவரோட டீமுக்கான போர்ச்சுகீஸ்க்காக விளாட்றாரு. மேட்ச் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக போயிட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 3 மினிட் இருக்கிறப்ப கோல் போஸ்ட் நோக்கி ரொனால்டோ பாலை கிக் பண்ணுறாரு. ஸோ சைபீரியன் டீம் பிளேயர் வந்து அதை தடுத்துருவார். ரொனால்டோ வந்து அது கோல் தான் கோல் தான் அம்பையர்க்கு ஆர்கியூ பண்ணுவார். அம்பையர் வந்து அது நாட் கோல்னு சொல்லிடுவார். அதை மறுபடியும் ரொனால்டோ ஆர்கியூ பண்ணுவார். அம்பையர் வந்து எல்லோ கார்டு கொடுத்துருவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொனால்டோ வெளியே போயிடுவார் கிரவுண்டு விட்டு. மேட்ச் முடிஞ்சக்கப்புறம் ரீப்ளே போடுவாங்க. ரீப்ளே போட்டக்கப்புறம் எல்லாருமே ஷாக் ஆகுற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா டோலர், இவர் சொந்தமாக ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. சை 2020 அவர் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறாரு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோமேனு அவரோட கூகுள் அசிஸ்டண்ட்டான அலாஸ்காவை பேச வைக்கிறாரு. அலாஸ்காவை பேச வச்சுட்டு இவர் போய் படுத்து தூங்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமாண்டை படித்து படித்து அலாஸ்கா ரிப்ளை பண்ணிகிட்ருக்கும். ஒரு குசும் பிடிச்சவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அலாஸ்காவை ஒரு கண்டெய்னர் அளவுக்கு ஆப்பிள் ஐஃபோன் ஆர்டர் பண்ண சொல்லுது. அலாஸ்காவும் ஆர்டர் பண்ணிடுது. அப்புறம் அந்த டாலர் என்ன பண்ணுறாங்கன்னு நீங்களே பாருங்கள். Alexa, order a 12-ounce container of lubricant. Hold up. பேர் ராஜ்குமார். இவர் சண்டே தனியாக வீட்டில் சரக்கு அடிச்சுட்டு இருந்திருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா இவர் வீட்டுக்குள்ளே பாம்பு ஒன்று வந்திருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாம்பு அவரை கடிச்சிருச்சு. ஒரு மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அப்பா வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்து கதவு திறந்து பார்க்குறாரு. ராஜ்குமார் மயங்க கிடக்கிறத பார்த்து இவர் ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூடவே கடித்த பாம்பையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போகிற வழியிலேயே ராஜ்குமார் இறந்து போயிடுறாரு. ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் டாக்டர் அந்த கவரை திறந்து பார்க்குறப்ப டாக்டர் ரொம்ப ஷாக் ஆகிறாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா கவரில் பாம்பு துண்டு துண்டாக கிடக்கு. அது எப்படின்னு பார்க்குறப்ப தான் பாம்பு ராஜ்குமார் கிடச்சிருக்கு. ராஜ்குமார் பாம்பை திருப்பி கிடச்சிருக்காருன்னு. ஸோ கைஸ், இன்றைக்கி பார்த்த டாபிக் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.